ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஜூலை 1, 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வைடன் ஆகியிருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? நம்மளுடைய இந்தியா பொறுத்த வரைக்கும், ஓகேவா, இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நம்மளுக்கும் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டுக்கும் நடுவில் நடக்கிற எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ், எக்கனாமியில் எவ்வளோ நடக்குது, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதோடய சம்மரைஸ் தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை யார் வந்து கம்பைல் பண்ணி டிசமினேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெஸ்பான்சிபிள் வந்து ஆர்பிஐயோடது. ஓகேவா? ஸோ ஆர்பிஐ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது எக்கனாமிக் வைஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறமா இதுக்கான ரெக்கமெண்டேஷன் யார் கொடுத்துருப்பா 1993 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹை லெவல் கமிட்டி ஆன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். இவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில் தான் நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆர்பிஐ கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எப்போவுமே கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம எக்கனாமியில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஓகேவா? ஏதாவது ஒரு குட்ஸாக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும் சரி, நம்ம அதில் எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம், ஸோ அதில் நம்மளுக்கு எவ்வளோ எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குது அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது குட்ஸையும் சரி, சர்வீஸையும் சரி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெண்டையுமே சேர்த்து கவர் பண்ணும். ஓகேவா? தென் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கண்ட்ரியில் நம்மளுக்கும் மிச்ச, நம்ம கண்ட்ரியை விட்டு மற்ற கண்ட்ரியில் இருப்பாங்கல்ல ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு, அவங்களுக்கும் நடுவில் நடக்கிற மிச்ச எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே என்ன சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட். அதாவது இது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய சொத்துலேயோ இல்லைனா ஏதாவது ஒரு லைபிலிட்டி, இப்போ நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருந்தோம் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஸோ அது எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரும். ஓகேவா? ஸோ அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம கண்ட்ரியோடைய அசட்டையும் சரி, லைபிலிட்டியும் சரி மாற்றுறதுக்கான பவர் வந்து இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் கிட்டே இருக்குது. ஓகேவா? அப்புறமா இதில் வந்து அசட் அண்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோடைய பீப்புளோடதாகவும் இருக்கலாம், இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து வெளியிலேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுவும் நம்மளுடைய லைபிலிட்டி கீழே தான் வரும். ஓகேவா? நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டிஃப்ரென்ஸ். கரண்ட் அக்கௌண்ட்டை இன்னும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னும் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? குட்ஸ் இல்லைனா மெர்கன்டைஸ் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து சர்வீஸ் இல்லைனா இன்விசிபிள் அக்கௌண்ட் அப்படின்னு பிரிக்கலாம். ஒன்று வந்து மெர்கன்டைஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது நம்ம எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து குட்ஸ் ரிலேட்டடாக பண்ணுவோம்ல, ஏதாவது ஒரு பொருள் ஏற்றுமதி பண்ணுறோம், இறக்குமதி பண்ணுறோம், அதில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் வந்து மெர்கன்டைஸ் அக்கௌண்ட் அப்படிம்பாங்க. ஓகேவா? இன்னொன்று இன்விசிபிள் அக்கௌண்ட் இல்லைனா சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதில் மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ பிரிக்கும்போது ஒன்று வந்து நான் ஃபேக்டர் சர்வீஸ். ஓகே. ஸோ நான் ஃபேக்டர் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து ட்ராவல். ட்ராவல் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து நம்ம வெளியில் ஃபாரின் விசிட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு என்ன கொடுப்போம், பேமெண்ட் கொடுப்போம். ஓகேவா? ஃபாரின்காரங்க நம்மளுக்கு விசிட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது என்ன ஆகும், ரிசிப்ட் சைடில் வரும், நம்மளுக்கு அது வருமானம் தானே. ஸோ அது வந்து ட்ராவல். ஓகேவா? இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் இன்சூரன்ஸ், அது போக இதர செலவுகள்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த நான் ஃபேக்டர் சர்வீஸ் அப்படிங்கிறதுல வரும். ஓகேவா? இன்னொன்று டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, எந்த ஒரு வேல்யூவுமே இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒன் சைடாக இருக்கலாம், அதாவது நம்மளுக்கு ஏதாவது கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இல்லைனா நம்ம கண்ட்ரிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறாங்க, இல்லை ரெமிட்டன்ஸ். ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம நாட்டுக்காரங்க வெளியூரில் வேலை செஞ்சு அந்த பணத்தை அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்காக சென்ட் பண்ணுவாங்களோ, ஸோ அதெல்லாம் ரெமிட்டன்ஸில் வரும். ஓகேவா? ஸோ இதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து ஃபாரின்காரங்க இங்கே ஒர்க் பண்ணாங்கன்னா, நம்ம கொடுக்குற இன்கம் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிற சைடில் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்மக்கிட்டேருந்து அது போக தான் இருக்கும். இப்போ நம்ம நாட்டுக்காரங்க வெளியிலேருந்து வேலை பார்க்குறாங்க வெளிநாட்டில் அப்படின்னா, ஸோ அப்போ அவங்களோட இன்கமும் வீட்டுக்கு தானே அனுப்புவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இதில் வரும். ஓகேவா? அப்புறமா இந்த இன்வெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டெப்ட், இன்னொன்று வந்து நான் டெப்ட் அப்படின்னு பிரிக்கலாம். இது என்ன டெப்ட் சர்வீஸில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏதாவது லோன் வாங்கியிருக்கோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து கடன் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். நான் டெப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்மளுக்கு யாராவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதெல்லாம் வந்து நான் டெப்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன மட்டும் தான் கொடுப்போம்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டோம். யாராவது நம்மளுக்கு எஃப்டிஐயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம டிவிடன் கொடுப்போம். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து எஃப்டிஐ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு கிடைக்குது அப்படின்னா, அப்போ அந்த கம்பெனியில் எவ்வளோ லாபம் இருக்கோ நான் வந்து ப்ராஃபிட் கொடுப்பேன், இல்லைனா டிவிடன் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ லாபமும் நஷ்டமும் ஷேர் பண்ணிப்போம். ஓகே. ஸோ அது வந்து இந்த இன்கம், இன்விசிபிள் இன்கம் அப்படிங்கிற சைடில் வந்து வரும். ஓகேவா? ஸோ இன்விசிபிள் இன்கம் அப்படிங்கிறதுல இதுவும் வரும். அப்புறம் யாராச்சும் ஃபாரின்காரங்க இங்கே ஒர்க் பண்ணாங்கன்னா, நம்ம அவங்களுக்கு வந்து சேலரி போடுவோம் இல்லையா, ஸோ அது வந்து நம்மளுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறதுல போயிடும். நம்மளுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம நாட்டுக்காரங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணாங்கன்னா வரும் இல்லையா, ஸோ அது வந்து இதில் வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இன்விசிபிள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டை எத்தனையாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது அதை ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து நான் டெப்ட் ஃபாலோ,
சாரி ஃப்ளோ அப்படிம்போம். நான் டெப்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து டைரெக்டாகவும் இருக்கலாம், போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். அதாவது நம்ம இதில் யாராச்சும் வந்து டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை நம்ம ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நான் டெப்ட் ஃப்ளோ. டெப்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு யாராவது வேறு ஏதாவது கண்ட்ரி வந்து நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, இல்லைனா நம்ம நம்மளுக்கு காசு தேவைக்காக கமர்ஷியலி பாரோ பண்ணுறோம், இல்லைனா நம்மளோட நான் ரெசிடென்ஸ் வந்து இங்கே டெபாசிட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா டெப்ட் ஃப்ளோஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? இது ஏன் வந்து டெப்ட் ஃப்ளோஸில் வருதுன்னா நான் ரெசிடென்ட் டெபாசிட் வந்து பண்ணாலுமே என்றைக்குனாலும் அவங்க திரும்ப வந்து அதை எடுக்க தானே செய்வாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சம்பவம் டெப்ட்டு தான். ஓகேவா? ஸோ அதான் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 2 கேட்டகரி அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் தென் கரண்ட் அக்கௌண்ட் இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் போச்சில் அதோடய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸில் மொத்தமாக நம்ம நேஷனில் எவ்வளோ நடந்திருக்குது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பார்ப்பாங்க. ஓகேவா? அது போக நம்ம வந்து ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ நெட் ஏர்னிங் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபாரின்லேருந்து நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ, ஸோ அது எவ்வளோ தூரத்துக்கு கிடச்சிருக்குது நெட் ஏர்னிங். நெட் ஏர்னிங் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு நம்மக்கிட்ட ஃபுல் இன்கம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்ம கொடுக்க வேண்டிய செலவெல்லாம் கழிச்சிட்டு மிச்சம் நம்ம கையில் எவ்வளோ இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் அந்த நெட் ஏர்னிங் அப்படிமோ, அந்த நெட் ஏர்னிங் எவ்வளோ இருக்குது, தென் நெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட் எவ்வளோ இருக்குது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு, அது பார்ப்பாங்க. அதாவது ரெமிட்டன்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு ஃபாரின்லேருந்து நம்மளுக்கு மணி வரும் இல்லையா இந்தியாவுக்கு, ஸோ யாராவது அங்கே ஏர்ன் பண்ணுறவங்க வந்து அனுப்புவாங்க அவங்க ஃபேமிலிஸ்க்கு, இதெல்லாம் வந்து ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறதுல வரும். ஓகே, ஸோ அதில் வந்து நெட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ இருக்குது, நம்ம வந்து ஃபாரின்காரங்களுக்கு கொடுக்க போக நம்மளுக்கு உள்ளே வந்தது எவ்வளோ, அதுதான் நெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட். அப்படிலாம் பார்க்கும்போச்சில் டோட்டலாக கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது டெஃபிசிட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்மளுக்கு உள்ளே வந்திருக்கிற மணியை விட எக்ஸ்ட்ரா நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம், அதாவது நம்மளுடைய உள்ளே வர இன்கம் அதை விட நம்ம அவுட்வேர்டாக அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அவுட்வேர்ட் வந்து இன்வேர்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா டெஃபிசிட். அப்போ ஒரு பற்றாக்குறை வரும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு அதிகமாக இன்கம் வந்து நம்ம செலவு பண்ணிட்டோன்னா ஓகே, அப்போ நம்மள்கிட்ட மிச்சம் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு வருமானமே கம்மி, நம்ம நிறையா செலவு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பற்றாக்குறை வரும்னா அதுதான் டெஃபிசிட் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ வந்து டெஃபிசிட் அப்படிங்கிறது கரண்ட் அக்கௌண்ட்டில் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, எப்போ நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட்டை விட அதிகமாக இருக்குதோ, ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படின்வாங்க. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து இன்கமாக வர மணி விட அவுட்கோயிங் வந்து அதிகமாக இருக்கும், அதுதான் வந்து டெஃபிசிட். இன்னொன்று ட்ரேட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ட்ரேட் கேப் அப்படிங்கிறது வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட்டை விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஆனால் கம்மியாக தான் இம்போர்ட் பண்ணியிருப்போம். அப்படி பார்த்துட்டிங்கன்னா அப்போவும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ட்ரேட் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும். ஓகேவா? ஸோ அப்போ கரண்ட் அக்கௌண்ட்டுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த ட்ரேட் கேப், அதுக்கப்புறமா நெட் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறமா நெட் இன்கம் அப்ராட், இந்த மூணையும் கால்குலேட் பண்ணும்போது நம்ம வந்து இன்வேர்டை விட அவுட்வேர்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியன் எக்கனாமி எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது, நல்லபடியாக போகிறோமா இல்லைனா நம்ம பேக்வேர்டாக போகிறோமான்னு பார்க்குறதுக்காக ஃபுல் செக்டார்ஸே எடுத்து பார்க்காம ஒரு 8 கோர் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் எடுத்து பார்ப்பாங்க, ரொம்ப தேவையான அடிப்படை தேவைகள். ஸோ அப்படி எடுத்து பார்க்கும்போது அதோடைய வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து மந்த்லி பேஸில் இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து போன மாதத்துக்கான இதை வந்து இந்த மாதம் ரிலீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து மே மந்த்துக்கான இது வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. அப்போ இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்லையா, அது வந்து டெவலப் ஆகிருக்குது அப்படின்றாங்க, அதாவது ரைஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் சூஸ் பண்ணி ஸோ அதுக்காக ஒரு பேஸ் வேல்யூ அப்படின்னு ஒன்று வச்சுப்பாங்க. ஓகே, ஸோ பேஸ் எஃபெக்ட்னா ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ ஒரு இயரோடைய எஃபெக்டை வச்சு அது கூட நம்ம இப்போ எப்படி நல்லா ரோல் ப்ளே பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி கம்பேர் பண்ணி நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், ஃபர்டிலைசர், ஸ்டீல், சிமெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் வந்து இந்த 8 கோர். ஓகேவா? அப்புறமா ஒவ்வொரு கோருக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த வெயிட்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹையான வெயிட்டேஜ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸுக்கு தான் ஹை வெயிட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் அதுக்கப்புறமா லோவான வெயிட் வந்து எதுக்கு இருக்குதுன்னா ஃபர்டிலைசருக்கு இருக்குது. இந்த இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளாக 8 கோர் இண்டஸ்ட்ரீஸை வேல்யூ அடிப்படையில் வைங்க அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வந்து வைக்கணும்னா ரிஃபைனரி ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே தான் அதுக்கப்புறம் வரும். அப்புறம் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்டிலைசர். ஓகேவா? ஸோ இதான். அப்புறமா இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மந்த்லி பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுக்கான பேஸ் இயர் 2011-12, அந்த இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் நம்ம வந்து எவ்வளோத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிம்பாங்க. யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் த எக்கனாமிக் அட்வைசர், இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், அதுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ தான் வந்து 8 கோர்ஸ் பற்றின விஷயம்.
அதுக்கப்புறம் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா பற்றி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி 100th இயர் ஆயிடு, ஓகேவா? ஸோ 100th அனிவர்சரி வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதனால தான் இதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைனா பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் அங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. இது வந்து மாவோ ஜெடாங் அவரோட பீரியடில் ஷான் கிளாய் ஆச்சு அப்படின்றாங்க, ஓகேவா? அதாவது அந்த பீரியடில் தான் அந்த பார்ட்டி வந்து ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிது, ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஃபியூகிலாய் அப்படிங்கிறவருடைய இதுக்கு கீழே தான் டென் ஜியாம்பங் ஆச்சு, ஓகேவா? அதாவது ரிச் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் யாருடைய பார்ட்டிக்கு கீழே இது வந்து யாருடைய தலைமைக்கு கீழே இது ரொம்ப பவர்ஃபுல் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஜீசிங் பியான், ஓகேவா? இது வந்து கியூவாங் கிளாய் அப்படின்றாங்க. இப்போ வந்து இந்த பார்ட்டி நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க, ஓகேவா? இப்போ நம்ம சைனாவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அப்படிங்கிறவங்க அதோட ரோல் வந்து இன்டிஸ்பென்சபிள். எப்படி வந்து நம்ம இந்தியாவோட இதை எடுத்து பார்க்கும்போது அதில் நேஷனல் ஃப்ரீடம் மூமெண்ட் அப்போ காங்கிரஸ் பார்ட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிக்குமோ அதே மாதிரி இங்கே வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா வந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தவங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறையா ப்ராப்ளம் டொமஸ்டிக் வைஸாகவும் சரி எக்ஸ்டர்னல்லேருந்து ப்ராப்ளம் வரும்போதும் சரி எல்லாத்தையும் இவங்க வந்து மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா? இந்த பார்ட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் நடந்திருக்குமோ ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில் நடந்த தவறுகள்லேருந்து லெசன்ஸ் கற்றுருப்பாங்க, திரும்ப அதை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க, ஓகேவா? அப்புறம் மாடர்ன் டேக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட கொள்கைகளை வந்து மாற்றிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்படி பண்ணினதுனால தான் இவங்களால ரொம்ப லாங் டைம் வந்து நிலச்சிருக்க முடிஞ்சுது அப்படின்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொலோனியல் எரா அப்போ என்னென்ன லெசன்ஸ்லாம் இருந்துச்சோ ஸோ அந்த லெசன்ஸ் எல்லாம் இவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு கொலோனியல் இயராக வந்திருக்கும் போது என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா அந்த சைனா அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ராக்மெண்டட் ஆகியிருந்திருக்கும். அப்போ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெஸ்டர்ன் கொலோனியல் பவர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பினஸாக எல்லா பவரையும் வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஒன்ஸ் வந்து குவிங் எம்பையர் வந்து சரிஞ்சிருக்கும், ஓகேவா? சரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சைனாவில் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வந்திருக்கும். அந்த ரெவல்யூஷன் அப்போ தான் எல்லா பீப்புளும் வந்து நேஷன்ஹுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குலாம் வந்திருக்கும். அப்போ நம்மளோட தேசம் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு வரும்போது தான் அந்த டைம் தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா வந்து வந்திருப்பாங்க, ஓகேவா? ஸோ இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி விஷயம். அந்த ஒரு இது தான் சைனா வந்து மறுபடியும் ரீஜுவனேட் ஆகிறதுக்கு மறுபடியும் மறுமலர்ச்சி ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கும். அதுதான் அந்த அவங்களுக்கான நேஷனல் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கும், ஓகேவா? தென் சிபிசி அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்டும் இருந்திருக்கும், அதனாலேயே அவங்க ரொம்ப நாள் நிலச்சிருக்காங்க. 100 இயர்ஸ் அப்படிங்கிறது சும்மா இல்லை இல்லையா, அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு சூப்பர் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் இருக்குது, ஏன்னா எப்போவுமே ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குது. அப்புறம் வந்து இவங்க ஒரு பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு ஒரு ஆர்மி வச்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ அது வந்து ஹைலி டிசிப்ளினான ஆர்மி. ஸோ அதனாலையும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிபிசி வந்து ரொம்ப நாள் இருக்கிறாங்க அப்படின்றாங்க, ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு சைனா வந்து லிபரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ சைனா அப்படிங்கிறதுடைய நியூ பர்த் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மேயோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு வேளை சைனாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு ஒன்று இல்லைன்னா இப்போ இருக்கிற நியூவான சைனா இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து அவங்களுடைய தடத்தை வந்து பதிச்சிருக்காங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா சிபிசி வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யாராச்சும் வந்து இப்போ யூஎஸ் யூகே அந்த மாதிரி யாராவது வந்து சைனா கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து உகர் கம்யூனிட்டி ப்ராப்ளம்லாம் அங்கே வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போதுலாம் சைனா என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எங்களுடைய சாவரிஜினிட்டியை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எந்த ஒரு நேஷனுக்கும் என்ன என்ன சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுடைய தாட்டெல்லாம் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க, ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு வெஸ்டர்ன் வேல்யூஸ் அப்படிங்கிறத வரும்போது எதெல்லாம் அவங்களுடைய சைனாவோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பங்கம் விளைவிக்குதோ அதெல்லாம் வந்து இவங்க தடை பண்ணிடுவாங்க, ஓகேவா? அப்புறம் திபெத் தென் தாய்வான் சாவரிஜினிட்டி அப்படிலாம் சொல்லும்போது சைனா வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப அத்தாரிட்டிவாக பவர்ஃபுல்லாக அவங்க வந்து ரூல் பண்ணுறதுனால தான் இவ்வளோ நாள் அவங்களால இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மார்க்சிசம் தான் அங்கே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ மார்க்சிசையுமே அவங்க வந்து அப்படியே ஏற்றுக்கலை, அது வந்து செனிசைசேஷன் ஆஃப் மார்க்சிசம் அப்படிம்பாங்க, ஓகேவா? அதாவது சைனாவுக்கு வந்து என்ன மாதிரி சைனீஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்சிசம் தேவையோ அதை வந்து செனிசைஸ்டு பண்ணியிருப்பாங்க. அதாவது அப்படியே ஏற்றுக்காமல் எப்படி வந்து ரஷ்யா அப்படியே ஏற்றுக்கிட்டாங்களோ ஸோ அந்த மாதிரி அப்படியே ஏற்றுக்காமல் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாடர்ன் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சில மாறுபாடுகளோடு ஏற்றிருப்பாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த தியான்மென் க்ரைசிஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த க்ரைசிஸில் இந்த சிபிசி இருக்கிறாங்கல்ல இந்த பார்ட்டியோடைய கரப்ஷன் அப்புறம் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்லாம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்காது. ஏன் அப்படின்னா முக்கியமாக இவங்க வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம எப்போ இந்தியாவில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தோமோ அதுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே இவங்க லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. யார்கிட்டலாம் ரொம்ப அதிக லேண்ட் இருக்குதோ ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கம்யூனிசம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லாம் அப்படிங்கிறது தானே. ஸோ இதில் வந்து லேண்ட் எலைட் பீப்புள் வந்து ரொம்ப இந்த இதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஓகேவா? அதனால் என்ன இருக்குன்னா சைனீஸ் அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப
கலவரம் இன்ஸ்டெபிலிட்டி வந்திருக்கும். ஸோ வந்து சிபிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த டைமில் பொலிட்டிக்கல் ஃப்ரீடமை கூட கர்டல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இருந்தால் தானே நம்மளால் போராட முடியும். ஸோ அதை வந்து அது கூட கர்டல் பண்ணியிருப்பாங்க. அப்புறமேட்டு எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிபிசி வந்து என்ன பார்த்துக்கிறாங்க அப்படின்னா இந்த பார்ட்டி வந்து சைனாவுடைய ஒவ்வொரு பொலிட்டிக்கல் வைஸாக இருக்கலி எக்கனாமிக்ஸ் வைஸ் தென் சோஷியல் இந்த மாதிரி கல்ச்சரல் எல்லா விதத்துலேயுமே எந்த ஒரு இதுலேயுமே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்களுடைய கண்ட்ரோல்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ சிபிசி இல்லாமல் இந்த எந்த ஒரு ஆஸ்பெக்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அவங்களுடைய சக்ஸஸ்க்கு 100 இயர்ஸ் அவங்க ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறமா போஸ்ட் வேர்ல்ட் வார் டூக்கு அப்புறமேட்டு இன்டர்நேஷ்னல் ஆர்டரில் வந்து நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அப்போ வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரஷ்யா அதாவது சோவியத் யூனியன் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம். அப்புறமா சோஷியலிஸ்ட் பிளாக் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த டைமில் சோவியத் யூனியன் வந்து யார் கண்ட்ரோல் கீழே இருக்குன்னா மிக்கேல் கண்ட்ரோல் கீழே இருந்திருக்கும் சரியா? ஸோ அவர் வந்து ஸ்டாலினுடைய பீரியடில் இருந்த எல்லா கொள்கையும் ரிஜெக்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஆனால் அந்த சிபிசி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சோவியத் பண்ண தப்பை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ என்னென்னா சோவியத் பார்ட்டி அவங்களோட கம்யூனிஸ்ட் வந்து எப்படி இந்த ஸ்டாலினுடைய கொள்கைகளெல்லாம் நிராகரித்தாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒருத்தவங்க பண்ணின தப்புலேருந்து இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா லெசன்ஸ் கற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத இவங்க ரொம்ப எம்பரஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அதோட லீடர்ஸ் அதையும் வந்து இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படி வந்ததுனால தான் இவங்க ரொம்ப நிலைச்சிருக்கிறாங்கன்றாங்க. இன்னொன்று மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு வரும்போதும் இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரோலுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து இவங்க ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இவங்களுடைய சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் நிறைய என்னென்னா 800 மில்லியன் பீப்புளை பாவர்ட்டிங்கிறதுலேருந்து நாங்கள் மீட் எடுத்துருக்கோன் இருப்பாங்க. ஆனால் அதில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைனீஸ் சொசைட்டின்னு வரும்போது அதில் ஹியூஜ் இன்னீக்வாலிட்டிஸ் வந்திருக்கும். ஓகேவா? இது போக இவங்க வந்து என்விரான்மெண்டல் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க சரி கட்டுறதுக்கு ரொம்ப மறந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக வந்து CO2 ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமேட்டு பாரிஸ் அக்ரிமெண்ட் அதெல்லாம் வந்து இவங்க கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணல அப்படின்றாங்க. அப்புறமா என்னென்னா ஸ்டேட்க்கான வெல்ஃபேர் பேக்கேஜஸ் நிறைய அதை வந்து சுருக்கிட்டாங்களாம். அதனால் அந்த ஸ்டேட்டோடைய எல்டர் பாப்புலேஷன்லாம் இப்போ வல்னரபிள் ஆகிட்டாங்க அப்படின்றாங்க. அப்புறமா நிறைய ஜெண்டர் இம்பேலன்ஸ்டான சொசைட்டி வந்து இவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம கன்க்ளூஷன் கொடுக்கும்போது நம்ம என்ன மாதிரி இதுலேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சைனா அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்ம சைனீஸ் அதாவது இந்த சிபிசி அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அதோடைய பவர் என்ன, அதோடய ஆர்கனைசேஷன் என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, தென் அவங்களோடைய இப்போ வந்து சிபிசி அப்படிங்கிறது வந்து சைனா பீப்புளுக்கு பிடிக்கலனாலும் பீப்புளுக்கு என்ன தேவை, பீப்புளுக்கு என்ன பிடிக்கும், நம்ம என்ன மாதிரி பண்ணால் அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்கிறத வந்து இந்த சிபிசி வந்து இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்ககிட்ட நம்ம என்னென்ன லெசன்ஸ் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க என்ன தவறுகள் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைனா வந்து ரொம்ப இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்துட்டிங்கன்னா அத்தாரிட்டேரியன் பார்ட்டி ஸ்டேட்டாக மாறிட்டு இருக்குது இல்லையா? ஸோ அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கன்க்ளூஷனில் இதான் சொல்லி முடிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19 நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக டூரிசம் செக்டர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு UN வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியில் விட்டுருக்காங்க COVID-19 அண்ட் டூரிசம் அப்படின்னு. இது யார் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா UN கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் இவங்களும் UN வேர்ல்டு டூரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த COVID-19 நம்மளுக்கு $4 trillion வந்து வேர்ல்டு லெவலில் டூரிசமில் லாஸ்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறம் 2020 பார்த்துட்டிங்கன்னா 54% வந்து டூரிஸ்ட் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் வந்து நிறைய பேர் வரல. ஸோ 54% வந்து கம்மியாயிட்டாங்க டூரிஸ்ட்ன்றாங்க. அப்புறம் என்னென்னா இப்போ கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுமே 2023 வரைக்குமே நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த கண்ட்ரோல் இதை வந்து நார்மலாக கொண்டு வர முடியாது இந்த டூரிசம் செக்டரை, இன்னும் இயர்ஸ் எடுக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ வந்து வேர்ல்டுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்னா 1.7 trillion 2.4 trillion வரைக்கும் 2021 லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து 3 scenarios சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஆப்டமிஸ்டிக், இன்னொன்று பெசிமிஸ்டிக், இன்னொன்று வந்து அன்இவன் ரோல் அவுட் ஆஃப் வேக்சின்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் வேக்சின்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்காமல் அது வந்து ஒரு ஏசைமெட்ரிக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டூரிசம் அப்படிங்கிறது வந்து சம்மரில் அதாவது நார்த் அமெரிக்கா யூரோப்லலாம் இப்போ வந்து ஃபாஸ்ட் ஆகிரும். ஓகேவா? ஆனால் மற்ற செக்டர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படிலாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து டெவலப் ஆக அதாவது டூரிசம் வந்து அங்கே நார்மலாக ரொம்ப டைம் எடுக்கும். அதுலேயும் டூரிசமில் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா விமனும் யங் பீப்புளும் தான் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறமா ஒரு 100 to 120 tourism million job வந்து என்ன ஆகியிருக்குதுன்னா
லாஸ் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இப்போ ஒன்ஸ் எல்லாருக்கும் வேக்சின்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் சரியாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போது நிறையா சான்சஸ் வந்து இது ரிவைவ் ஆகிறதுக்கு இருக்குதுன்றாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம குளோபலி நம்ம கண்டிப்பாக வேக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ யூயூலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் வந்து டிஜிட்டல் கோவிட் சர்டிஃபிகேட் இனிஷியேட்டிவ்னு ஒன்று வந்து வச்சுருக்காங்க. அதாவது இப்போ யாராவது வேக்சின்ஸ் போட்டிருக்காங்களா, இல்லைனா அவங்களுக்கு வந்து நெகட்டிவா, இல்லைனா அவங்களுக்கு வந்து அட்டாக் ஆகி மறுபடியும் ரெக்கவர் ஆகிட்டாங்களா, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு இப்போ டூரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீலி மூவ் ஆக முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம எல்லா சிட்டிசனும் என்னென்னா அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ COVID-19 அப்படிங்கிறதுலேருந்து டூரிசம் அப்படிங்கிறது பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சேஃபான ஃப்ரீ மூமெண்ட் அப்படிங்கிறது யூரோப்பியன் யூனியன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் டூரிசமில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் நிறைய பீப்புளுடைய சோஷியோ எக்கனாமிக் மெஷர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட லைவ்லிஹுட்டை வந்து நம்ம காப்பாற்றணும்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுன்னா, டூரிசம் ரிலேட்டடான பிஸ்னஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு சில இன்சென்டிவ் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லிபரலைசேஷன் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்ன லிபரலைசேஷன் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ப்ரைவேட் பிளேயர்ஸ் அப்படின்னா அவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிலாக்ஸேஷன் பண்ணுறது. ஓகேவா? எந்தெந்த ஏரியாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் பாலிசிஸ் இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் நம்ம வந்து லிபரலைசேஷன் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வரலாம். ஆனால் எக்கனாமிக்கில் வந்து லிபரலைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, கவர்மெண்ட்டோடைய ரெகுலேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரைவேட் என்டிட்டிஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்களோட கிரேட்டராக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது. ஓகேவா? ஏன் அப்படின்னா, நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்காக. இதுதான் வந்து லிபரலைசேஷனுக்கு டெஃபினேஷன். ஓகேவா? நம்ம எப்போ வந்து எக்கனாமிக் லிபரலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிப்போம்னா, 1991 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எக்கனாமி அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் ஓரியன்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது கோலாக வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்போ என்ன ஆகியிருக்குன்னா, ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து நிறையா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு நிறைய ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதனால் நம்மளுடைய புவர் பீப்புளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எய்ம் வந்து வச்சுருப்போம். ஓகேவா? இப்போ வந்து ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியன் எக்கனாமி அப்படின்றது ரொம்ப கண்ட்ரோலபிளாக இருக்கும். என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து நிறையா செக்டர்ஸில் அவங்கள நம்ம அலோவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? அதுவும் முக்கியமாக வந்து இம்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போதெல்லாம் அவங்க வந்து நம்ம ரொம்ப கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இம்போர்ட் டெக்னாலஜி வந்து என்ன அப்படின்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதில் இருக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் தான் பி வி நரசிம்மராவ் அவர் பீரியடில் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்போம். அப்போ வந்து மன்மோகன் சிங் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருப்பார். ஓகேவா? 1991 வந்து இந்த ரிஃபார்ம் கொண்டு வந்திருப்போம். அதுக்கப்புறமா நம்ம எக்கனாமி எப்படி ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம நல்லா ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குன்றாங்க. அதாவது அந்த 1991 கொண்டு வந்திருப்போம் இல்லையா, 1992 2017 வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட ஜிடிபி வந்து ஆவரேஜாக 7% க்ரோ ஆகியிருக்கும். ஆனால் 1991 முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, வெறும் 5% தான் ஆவரேஜாக க்ரோ ஆகிருக்கும். 1991 20 இயர்ஸ் பேக்கில் போயிருந்தோம் அப்படின்னா, 4% தான் க்ரோத் ஆகியிருப்போம். ஓகேவா? அப்போ வெறும் 10 இயர்ஸில் நம்ம வந்து +3% ஜிடிபி வந்து நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகிருக்கும்னா, நம்மளுடைய பாவர்ட்டி அப்படிங்கிறதும் கிராஜுவலாக டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்றாங்க. அப்புறமா இன்அடிக்குவேட் ரெகக்னிஷன் அப்படிங்கிறது இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. நம்ம வந்து என்ன தான் இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாலும், இன்னும் கூட ஹெல்த், எஜுகேஷன், என்விரான்மெண்டல் கன்சர்ன் அப்படிங்கும்போது இன்னும் தேவையான அளவு நம்ம அவங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுக்கல அப்படின்றாங்க. இன்னும் வந்து லேபர், லேண்ட் அந்த மாதிரி ஏரியாலெலாம் ரிஃபார்ம்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்புறம் இந்த ஆர்டிக்கல் என்ன பேசியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவுடைய டிசிஷன், இந்த ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப், அதில் வந்து நம்ம சேராமல் இருக்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறையா செக்ட் ஆஃப் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸ்லாம் ஓகே, நம்ம இதில் சேராமல் இருந்தோன்னா நம்ம மார்க்கெட் ஓரியன்டாக நம்ம டெவலப் ஆக முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ சேரணுன்றாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இதுக்கு ஆப்போசிஷன் தெரிவிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய இதில் சேர்றதுக்கு முன்னாடி, இந்த ஆர்சிஇபியில் சேர்றதுக்கு முன்னாடி, நம்மளுடைய காம்படிட்டிவ்னஸ்ங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்கணுன்றாங்க. இப்போ நம்ம இதில் ஒருவேளை சேர்ந்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, சைனா வந்து ஓவராக அன்ஃபேரான காம்படிஷனில் ஈடுபட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இதை நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்காக நம்ம இம்போர்ட் டியூட்டிஸ் அப்படின்னு வரும்போது அதை நம்ம ரைஸ் பண்ணுறோம். ஓகேவா? நம்மளோட இம்போர்ட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்ம டியூட்டிஸ் ரைஸ் பண்ணுறோம். அதில் பண்ணாமல் நம்ம ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் வந்து சைனா மேலே வைக்கலாம். அதாவது சைனாவில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மியான விலையில் நம்ம ஊரில் வந்து டம்ப் ஆகாமல் நம்ம தடுக்கலாம். அப்படி தடுக்கிறது மூலமாக நம்மளோட டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இருப்பாங்களா, அவங்கள நம்ம காப்பாற்றலான்றாங்க. ஏன்னா இப்போ சைனீஸ் டாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியான விலையில் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்ம ஊரில் அப்படின்னா, இம்போர்ட் பண்ணி
அப்போ நம்மளுடைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அதை 100 ரூபாய்க்கு நம்மளே தயாரித்து விற்கிறோம் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து நம்ம எல்லோரும் எது வாங்குவோம், சைனீஸ்குள்ளே தான் வாங்குவோம் இல்லையா. ஸோ இது இந்த மாதிரி மலிவான பொருட்களை வந்து நம்மக்கிட்ட டம்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் வந்து சைனா மேலே விதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து சைனாவோட டிபெண்டன்ஸாக இருக்கக்கூடாது, நம்ம ஓனாக இருக்கணும்னு இப்போ நிறையா கண்ட்ரீஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணலான்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி எந்த கண்ட்ரிலாம் சைனா மேலே டிபெண்டாக இல்லையோ அங்கே வந்து நம்மளோட சப்ளை செயினை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகேவா. அப்புறம் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்செப்பில் ஒரு வேளை நம்ம மெம்பர்ஷிப் ஆனாலுமே அந்த மெம்பர்ஷிப்ஸ் எல்லாருமே அவங்க ட்ரேட் பாலிசி அப்படின்னு வரும்போது அவங்களே தனிச்சையாகவே வந்து சேஞ்ச் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ எல்லாரோடைய மெம்பர்ஷிப்பும் சேர்த்து எல்லாரோடைய கருத்துக்களையும் கேட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த பார்ட்னர்ஸ் வந்து அஷூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து பைலேட்ரலி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்றாங்க. அப்போவுமே நிறையா கிவன் டெக் பாலிசி தான் எடுக்கணும், நம்ம வந்து பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டுங்கும்போது என்கேஜாக இருக்கணும் போத் சைடுமே அப்படின்றாங்க. ஓகேவா. அப்புறமேட்டு பேண்டமிக் அப்படிங்கிறதுல எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப கொலாப்ஸ் ஆயிருச்சு, இன்கம் அப்படிங்கிறது வந்து 7.3% ஜிடிபி 2022-2021 வரைக்கும் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வேக்சின் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அந்த கவரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் வந்து நார்மல் கண்டிஷன் க்ரியேட் பண்ண முடியும்ன்றாங்க. ஓகேவா. அப்படின்னா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த பேண்டமிக்கு முன்னாடி ஓகேவா எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி எக்கனாமிக் ரெக்கவரி கொண்டு வர முடியும். அப்புறம் பேண்டமிக்கு முன்னாடியே எக்கனாமி ஓரளவு ஸ்லோடவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ அந்த ஸ்லோடவுன் ஏன் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு மியூச்சுவலான சப்போர்ட்டிவ் பாலிசிஸ் வந்து நிறைய கொண்டு வரணும். என்ன அப்படின்னா, போஸ்ட் பேண்டமிக் அப்புறம் நம்ம என்ன மாதிரி க்ரோத் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல நம்ம டார்கெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் ரெசிபீஸ் ஃப்ரம் ஆயுஷ் சிஸ்டம் ஆஃப் மெடிசின். ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ரொம்ப டைவர்ஸ் ஆனது இல்லையா நம்மளோடது. ஸோ எதெல்லாம் வந்து ரொம்ப நியூட்ரியன்ட்டான ரிச்சோ, இதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷன் அதிகமாக இருக்குதோ அதெல்லாம் வந்து இந்த ஆயுஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரெசிபீஸ் எல்லாம் கம்பைல் பண்ணுறாங்க. ஓகேவா. பண்ணி இந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் ஈட்டிங் ஃபார் ஹெல்த் அண்ட் நரிஷ்மெண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா, சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்படி அவங்க பண்ணி வைக்கிறதுல தான் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் ரோட். ஓகே. ஸோ அந்த பேட் ரோட் பற்றி பார்க்கலாம். பேட் ரோட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, கொலோகேஷியா லீஃப் ரோல்ஸ் வச்சு சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. ஓகே. சந்தா இருக்குல்ல அந்த மாதிரி. ஓகே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் வந்து இந்த லீவ்ஸ் வச்சு தயாரிப்பாங்க. இது எங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, மால்நாடு கோஸ்டல் கர்நாடகாவில் அது ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா. இது போக இந்த மகாராஷ்டிரா, கோவா, தென் ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத், நார்த் ஈஸ்ட் ரீஜனில் அது வந்து அதிகமாக தயாரிக்கிறாங்க. அப்புறம் இந்த மால்நாடு ரீஜன் பார்த்தீங்கன்னா, அது கர்நாடகாவில் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ கர்நாடகாவில் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. 100 கிலோமீட்டர் வித் வந்து கவர் ஆகியிருக்குது. இது வந்து ஒரு ஹில்லி டெரைன். ஓகேவா. அதனால் அங்கே வந்து அதிகமாக மழை பெய்யும். அந்த மழை பெய்கிற டைமில் தான் இது வந்து செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குமாமா. ஓகேவா. அப்புறமா இதோட ஆனுவல் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா, அதிகமாக மழை பெய்யும் இல்லையா, 1000-3800 மில்லிமீட்டர் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறமா இது போக அகும்பே அப்படிங்கிற ஒரு ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னா, சிவமோகாங்கிறதுல இருக்குது. இந்த அகும்பே தான் அதிகமான ஹையஸ்ட் ரெயின்ஃபால் வந்து கர்நாடகாவில் வாங்குது. அதாவது 10,000 மில்லிமீட்டர் என்ன மழை பெய்யுது அப்படின்றாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு இந்த அகும்பேவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கர்நாடகாவோட சிறப்புஞ்சின்றாங்க. ஏன்னா சிறப்புஞ்சி தான் நம்மளோட இந்தியாவில் வந்து அதிகமாக மழை பெய்யும் இல்லையா. ஸோ அது கர்நாடகாவோட சிறப்புஞ்சி அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பேட்ரோட் அந்த ஃபுட் ஐட்டம் இருக்குல்ல, அதோட ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னா, அது அந்த லீஃபில் வச்சு பண்ணுறதுனால ஈஸிலி டைஜஸ்டபிள் ஆயிரும் அப்படின்றாங்க. அதில் நிறையா டயட்டரி ஃபைபர்ஸ் இருக்குன்றாங்க. அதனால் நம்மளுடைய பவுல் மூமெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நம்மளுடைய டைஜஷன் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் அயன் ரிச் லீவாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஹீமோக்ளோபின் கண்டென்ட் நம்ம பாடியில் அதிகமாகுன்றாங்க. இது போக இதில் ஃபீனால், டேனின், ஃப்ளாவோனைட்ஸ், தென் கிளைகோசைட்ஸ், ஸ்டீரால்ஸ்லாம் இருக்குது. இது போக ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ஓகேவா, நம்மளுடைய ருமாட்டாய்டு ஆத்ரட்டிஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ அது வந்து இது ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகே. அப்புறமா இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, கேரோட்டின்லாம் அதிகமாக இருக்குது, அதுவும் பீட்டா கேரோட்டின் அதிகமாக இருக்குதுன்றாங்க. ஓகே. இதெல்லாம் வந்து இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஆனால் கூட இதில் சில இம்பாக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் அதிகமான ஆயில் யூஸ் பண்ணுறதுனால கார்டியாக் பேஷண்ட்ஸ், அதாவது ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, தென் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஒபீஸ் இருக்கிறவங்களாம் இதை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அதிகமாக ஸ்பைஸ் இதில் இருக்கிறதுனால ஆசிட் பெப்டிக் டிசீஸ் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களும் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ரைம் நம்பர்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. இந்த இது வந்து ரேமன் ஹைப்போதிசிஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரேமன் ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் வந்து ரேமன் அப்படிங்கிறவர் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பார். அதாவது ப்ரைம் நம்பர் அப்படின்னு அதோட டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்போது, இப்போது ப்ரைம் நம்பர் அப்படின்னா 2, 3, 5, 7 இதுக்கெல்லாம் வந்து
அந்த ப்ரைம் நம்பரும் ஒன்று மட்டும்தான் அதோட தான் இருக்கும் இல்லையா. ஆனால் மற்றபடி ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில், அதாவது ரெண்டுக்கு அப்புறம் மூணு, இங்கே வந்து ஒரு நம்பர் தான் கேப் இருக்குது, இதுக்கப்புறம் ரெண்டு நம்பர் கேப் இருக்குது, இப்போ அஞ்சு டு இதாகும்போது இங்கே ரெண்டு நம்பர் கேப் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வரிசையாக ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அமையாமல் இந்த ப்ரைம் நம்பர்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர் அப்படின்றாங்க. இதை வந்து நம்ம எப்போவுமே ஒரு ரெண்டு நம்பரோட ப்ராடக்டாக சொல்லவே முடியாது இல்லையா, ப்ரைம் நம்பரை. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைம் நம்பர் வரும்போது அது எப்படி வந்து அதோடைய அரேஞ்ச்மெண்ட் இருக்குங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்றாங்க. அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒருவேளை நம்ம இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லையா. அதாவது இப்போது என்னென்ன மிஸ்ட்ரீஸ்லாம் அந்த ப்ரைம் நம்பர் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குதோ அதெல்லாம் நம்மளால் சரி பண்ண முடியுன்றாங்க, ஓகேவா. ஆனால் இந்த இவர் என்ன பண்ணியிருப்பார் இந்த ரைமன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பார், ஓகேவா. ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சி அடிப்படையில் தான் ப்ரைம் நம்பர்ஸ் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இப்படி வந்து ஒர்க் ஆகலை, ஓகேவா. ஸோ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறதுக்கு ஒரு எந்த ஒரு ரெகுலர் பேட்டர்னுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. இப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நிறைய வருஷத்துக்கு அன்சால்வ்டு கண்டிஷனில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம இன்னும் நிறையா சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. ஸோ நம்ம என்ன இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த ரேமன் ஹைபோதிஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரைம் நம்பர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஓகேவா. ஸோ அந்த ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரி ஒரு ஈக்குவலான டிஸ்டன்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்குதா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிடையாது. இன்னொன்று என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கான இந்த ரேமன் ஹைபோதிசஸ் வந்து இந்த ப்ரைம் நம்பர் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவு வந்து இன்னும் கண்டுபிடிக்கலை, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம இதிலேருந்து நம்ம எக்ஸாம்ஸ்க்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஓகேவா. ஓகே, இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே.